பிளாட்ஃபாரத்தில் நியூஸ் பேப்பரை விரித்து படுத்திருந்தார் எம்ஜிஆர். பக்கத்தில் நகைச்சுவை நடிகரான கே ஏ தங்கவேலு. இது எம்ஜிஆர் திரையுலகிற்கு வருவதற்கு முன்பு நாடகங்களில் நடித்துக் கொண்டிருந்த போது நடந்த சம்பவம். தங்கவேலு அவர்கள் இதை பற்றி ஒரு பேட்டியிலும் சொல்லியிருக்கிறாராம். எம்ஜிஆர் நாடகங்களில் நடித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் வடசென்னையில் ஒத்தவாடை என்ற இடத்தில்தான் தங்கியிருந்தார். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி வெகு தொலைவில் இருக்கிறது இந்த இடம். தங்கவேலுவும் அங்கேதான் தங்கியிருந்தார். அப்போது மந்தைவெளியில் உள்ள கபாலி தியேட்டரில் ஒரு ஆங்கில படம் ஓடிக்கொண்டிருந்தது. அதை பார்க்க ஆசைப்பட்டாராம் எம்ஜிஆர். கூடவே தங்கவேலுவையும் அழைத்து கொண்டு வந்துவிட்டார். படம் முடிந்தது. அடடா என்றாராம் தங்கவேலு. என்னன்னு நேரம் ஆயிடுச்சே, நாம தங்கியிருக்கிற இடத்துக்கு போக வேண்டிய கடைசி பஸ் போயிடுமே, வாங்கனே சீக்கிரமா பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம் என்று அழைத்தாராம் எம்ஜிஆர். தியேட்டரில் இருந்து விரைவாக மயிலாப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து வந்தார்கள். அப்படியும் அவர்கள் வந்து சேர்வதற்குள் கடைசி பஸ்ஸும் புறப்பட்டு போய்விட்டது. இப்ப என்ன செய்வது என்றார் தங்கவேலு. நாம் தங்கியிருக்கும் இடத்திற்கு இங்கே இருந்து நடந்தே போய்விடலாமா என்றாராம். ஒத்தவாடை இங்கிருந்து வெகு தொலைவில் இருக்கிறது, நடந்து போவதற்குள் விடிந்துவிடும், ஒன்று செய்தால் என்ன என்று கேட்டாராம் எம்ஜிஆர். இங்கே மயிலாப்பூரில் தங்கிக் கொள்ளலாமா என்றாராம். அதிகாலை 5 மணிக்கு மேல் வரும் முதல் பஸ்ஸில் ஏறி போய்விடலாம் என்றார் எம்ஜிஆர். வேறு வழியின்றி தங்கவேலுவும் சம்மதித்தாராம். எல்லாம் சரி, இப்போது எங்கே படுப்பது என்று கேட்டாராம். எம்ஜிஆர் சிறிதும் யோசிக்காமல் தன் கையில் வைத்திருந்த செய்தித்தாள்களை காட்டினாராம். இதோ இதை விரித்து இந்த பிளாட்ஃபாரத்தில் படுத்துக் கொள்ளலாம் அண்ணே என்றாராம். அடுத்த நிமிடமே கொஞ்சமும் தயங்காமல் மயிலாப்பூர் பிளாட்ஃபாரத்தில் நியூஸ் பேப்பரை விரித்து எம்ஜிஆரும் தங்கவேலுவும் படுத்துக் கொண்டார்களாம். தூக்கம் வராமல் கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி பார்த்தாராம் தங்கவேலு. அப்போது எம்ஜிஆரும் ஏதோ தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தாராம். என்ன என்று கேட்டிருக்கிறார் தங்கவேலு. எம்ஜிஆர் சொன்னாராம், அண்ணே இன்றைக்கு இந்த ரோட்ல படுத்திருக்கும் இதே ராமச்சந்திரன் தான் ஒரு நாள் இந்த நாட்டையே ஆளப்போகிறான் என்றாராம். ஆச்சரியப்பட்டு போனாராம் தங்கவேலு. படுத்திருக்கும் ஒரு இடம் இல்லை, படுப்பதற்கு ஒரு இடம் இல்லை, பாயும் தலையணையும் கூட இல்லை. செய்தித்தாளை விரித்து பிளாட்ஃபாரத்தில் படுத்திருக்கும் இந்த நேரத்திலும் எம்ஜிஆரின் இந்த தன்னம்பிக்கையை கண்டு அசந்து போனாராம் தங்கவேலு. எனக்கும் கூட இதை படித்த போது ஆச்சரியமாக தான் இருந்தது. எவ்வளவு அசாத்திய தன்னம்பிக்கையும் அசைக்க முடியாத நேர்மறை எண்ணங்களும் இருந்திருந்தால் எம்ஜிஆர் இப்படி சொல்லியிருக்க முடியும்? எம்ஜிஆர் ஒரு லட்சியத்தை நினைத்தார். அதை அடைவதற்காக அதை நோக்கியே பயணமும் செய்தார். நாம் எதை நோக்கி தீவிரமாக பயணம் செய்கிறோமோ அதுவும் நம்மை நோக்கி தீவிரமாக பயணம் செய்கிறது. இந்த தகவலை என்னிடம் பகிர்ந்து கொண்ட தயாரிப்பாளரான பிசி குருநாதன் அவர்களுக்கு அன்பான நன்றி. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. பிளாட்ஃபாரத்தில் படுத்திருக்கும் போதே இந்த நாட்டையே நான் ஆள போயிறேன் என்று தன்னம்பிக்கையுடன் யோசித்து தன்னம்பிக்கையுடன் அசைக்க முடியாத நேர்மறை எண்ணங்களுடன் இருந்த எம்ஜிஆரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம எடுத்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நீங்க ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பேஜை வந்து லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும். நன்றி, வணக்கம்.